ஹலோ ஜர்க், என்ன ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கா? ஆமா கீக், ஒரு ப்ராப்ளம். என்னன்னு சொல்லு, சொல்யூஷன் சொல்றேன். என் லேப்டாப்ல என் பர்சனல் போட்டோஸ், வீடியோஸ், ஆபீஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை வேற யாரும் ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் ரூம்மேட்ஸ்ல இருந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரையும் என் லேப்டாப் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஈஸியா என் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிடுறாங்க. நானும் எவ்வளவோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி லாக் பண்ணி பார்த்துட்டேன், பட் நோ யூஸ். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க. இவ்வளவுதானா? இதுக்கு VeraCrypt தான் சொல்யூஷன். VeraCryptா? அப்படினா என்ன? VeraCryptங்கற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பர்சனல் ஃபைல்ஸை பாஸ்வேர்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் ஹைடும் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 34.2 MB தான் ஃபைல் சைஸ். தென் அதை இன்ஸ்டால் பண்ணனும். அதுக்கு டவுன்லோடட் ஃபைல கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. தென் லாங்குவேஜில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்க. தென் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க. தென் இன்ஸ்டாலை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. தென் கிளிக் இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆனதும் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. அதில் கிரியேட் வால்யூமை கிளிக் பண்ணுங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கிரியேட் ஆன் என்கிரிப்டட் ஃபைல் கண்டெய்னர். இது மூலமாக ஒரு விர்ச்சுவலாக ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிற ஃபைல்ஸை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம். செகண்ட், என்கிரிப்டட் நான் சிஸ்டம் பார்ட்டிஷன் ஆர் டிரைவ். இதை யூஸ் பண்ணி உங்கள் பென்ட்ரைவ் ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை என்கிரிப்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் சி டிரைவை என்கிரிப்ட் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டைமும் உங்கள் சிஸ்டம் பூட் ஆகும்போதும் பாஸ்வேர்ட் கேட்கும். இது மூலமாக அன்னோன் யூசர்ஸ் யாரும் உங்கள் லேப்டாப்பை உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அக்சஸ் பண்ண முடியாது. நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் VeraCrypt வால்யூமை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. தென் வால்யூம் லொக்கேஷனில் செலக்ட் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிரைவ்லேருந்து ஃபைலை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிரைவ்லேருந்து தான் என்கிரிப்டட் வால்யூமுக்கு ஸ்பேஸ் கன்சியூம் ஆகும். நான் சி டிரைவில் டெஸ்க்டாப்பில் மை ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டரில் மை டேட்டாங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேட்டா இந்த ஃபைலில் தான் என்கிரிப்ட் ஆகி சேவ் ஆகும். தென் கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் அல்காரிதம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்குது. எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏஎஸை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு என்கிரிப்டட் வால்யூம் எவ்வளோ சைஸில் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் 1 GB செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை அக்சஸ் பண்ண முடியும். தென் கிளிக் நெக்ஸ்ட். தென் வால்யூம் ஃபார்மெட். இந்த பேஜில் எந்த அளவுக்கு ரேண்டமாக மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் என்கிரிப்ஷன் கீ ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே இண்டிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும். ஃபுல்லான உடனே ஃபார்மெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 1 GB உங்கள் என்கிரிப்டட் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1 GB க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை மவுண்ட் பண்ணால் தான் நம்ம நினைக்கிற ஃபைல்ஸை ஆட் பண்ணி செக்யூர் பண்ண முடியும். எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னா, இந்த டிரைவ் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஜியை செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் செலக்ட் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைனலாக மவுண்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ சிஸ்டம் டிரைவ்ஸை செக் பண்ணி பாருங்கள். 1 GB டிரைவ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிற ஃபைல்ஸை போட்டுக்கலாம். ஃபைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் டிஸ்மவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த டிரைவ் வந்து ஹைட் ஆகும். இப்போ நான் டிஸ்மவுண்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் டிரைவ்ஸை செக் பண்ணுறேன். அந்த டிரைவ் இருக்காது, ஹைட் ஆகிருக்கும். இன்னும் நீங்கள் ஃபைல்ஸை ஆட் பண்ணணும், இல்லை ஆட் பண்ண ஃபைல்ஸை வியூ பண்ணணும் அப்படின்னா சேம் மெத்தட் மூலமாக அகைன் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் கீக், இந்த சாஃப்ட்வேர்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி நாலேஜ் கீக். மை ப்ளஸர் ஜர்க். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.